மணிக்கு ஐந்தாம் வகுப்பு அறிவியல் படத்தில் இரண்டாம் படமான பருப்பொருட்களும் மற்றும் மூலப்பொருட்களும் படம். அதில் நம்ம இயற்கை இலைகள் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது செயற்கை இலைகள். சரியா பாருங்கள், செயற்கை இலைகள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட இலைகள். வேதி முறையை பயன்படுத்தி மனிதரால் இந்த விதமான இலைகள் தயாரிக்கப்படுகின்றன. எனவே இவை செயற்கை இலைகள் அல்லது மனிதரால் உருவாக்கப்பட்ட இலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இலைகள் நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுவிலிருந்து பெறப்படுகிறது. வேதிமுறையை பயன்படுத்தி மனிதரால் தயாரிக்கப்படுகின்ற இலைகள் தான் என்னது, செயற்கை இலைகள். சரியா பாருங்கள், செயற்கை இலைகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மூலப்பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேயான் மரக்கூழ், நைலான் பட்டு மற்றும் கம்பளி, பாலிஸ்டர் பெட்ரோலிய பொருட்கள், அக்ரிலிக் கம்பளி பொருள். சரியா, இதனோட செயற்கை இலைகள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள். இது எதனை பயன்படுத்தி செய்கிறாங்க, வேதி முறையை பயன்படுத்தி மனிதரால் உருவாக்கப்படுகிறது என்னது, செயற்கை இலைகள். சரியா, இங்கே ஒரு செயல்பாடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் இயற்கை மற்றும் செயற்கை இலைகளை வகைப்படுத்துக. பாலிஸ்டர், சணல், பட்டு, நைலான், பருத்தி, கம்பளி, அக்ரிலிக், கிரேயான். சரியா, இரண்டு கட்டம் கொடுத்துருக்காங்க, செயற்கை இலைகள், இயற்கை இலைகள். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே இந்த பாடம் முடிச்சு அதை தான் படிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், பாருங்கள் செயற்கை இலைகள் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பாலிஸ்டர், நைலான், அக்ரிலிக், ரேயா. வெரி குட். அடுத்து இயற்கை இலைகள் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சணல், பட்டு, பருத்தி, கம்பளி. சரியா, இதெல்லாம் என்னது, இயற்கை இலைகள். செயற்கை இலைகள், இயற்கை இலைகள். சரியா, ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இயற்கை இலைகள் வந்து தாவரங்களிலிருந்தும் விலங்குகளிலிருந்து பெறப்படுகிறது. சரியா, செயற்கை இலை வந்து வேதி முறையில் மனிதரால் உருவாக்கப்படுவது. ரைட்டா, அடுத்து செயற்கை இலையின் பயன்கள். சரியா, நம்ம செயற்கை இலைகள் படித்தோம்ல, படுத்து முத வந்து ரேயான். ரேயான் எதெல்லாம் தயாரிக்க பயன்படுது, கயிறு, துணிகள், தொப்பிகள், சக்கர வடம் மற்றும் கம்பளி விரிப்பு தயாரிக்க ரேயான் பயன்படுகிறது. அடுத்து எனது நைலான். நைலான் பாருங்கள், மீன்பிடிப்பு வலைகள், கயறுகள், பேராசூட் துணிகள் மற்றும் துளக்குவாணி தூரிகைகள் செய்ய நைலான் பயன்படுகிறது. தூரிகைனா என்னது, ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெயிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் என்னது, இந்த நைலான்ல தான் தயாரிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாலிஸ்டர் பாருங்கள், சட்டை மற்றும் பேண்ட்டு துணிகள், ரப்பர் குழாய்கள், படச்சுருள், பெட் பாட்டில்கள், நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கும்ல அந்த இது, மற்றும் கம்பிகள் தயாரிக்க பாலிஸ்டர் பயன்படுகிறது. அதுக்கடுத்து அக்ரிலிக், கம்பளி சட்டை, சால்வை மற்றும் கம்பளி போர்வைகள் தயாரிக்க அக்ரிலிக் பயன்படுகிறது. சரியா, இது செயற்கை இலையின் பயன்கள். எனது ரேயான், நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக், அதனுடைய பயன்பாடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், உலகிலேயே மிக விலை உயர்ந்த இலைகள் விக்யூனா எனப்படும் சிறிய காட்டு விலங்குகளிடமிருந்து பெறப்படுகிறது. இது ஒட்டக குடும்பத்தை சார்ந்தது. சரி, நம்ம அந்த பாடம் படிச்சிருக்கோம் பாருங்கள். இது விக்யூனாங்கிற ஒரு ஒட்டக குடும்பத்தை சேர்ந்த காட்டு விலங்குலேருந்து பெறதுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து இயற்கை இலையா செயற்கை இலையா? மாணவர்கள், நீங்கள் இதை பாடம் கவனிச்சிங்கல்ல, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல்ல, சொல்லுங்கள் பார்ப்போம், இது இயற்கை இலையா செயற்கை இலையா? வெரி குட், இது ஒரு இயற்கை இலை. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம்ல, தாவரங்களிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் பெறப்படுகின்றது தான் என்னது, இயற்கை இலைகள்னு படிச்சிருக்கோம். சரியா, அப்போ இந்த சிறிய காட்டு விலங்குகளிலிருந்து பெறப்படுகின்ற விலை உயர்ந்த இது வந்து இயற்கை இலை. சரியா, நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இயற்கை இலையை பற்றி பார்த்துட்டோம், செயற்கை இலைகள் பற்றி பார்த்தோம், அதனுடைய பயன்களும் படிச்சிட்டோம். சரியா, நல்லா புக்கு இருக்குது உங்கள் கையில், நீங்கள் புக் எடுத்து ஒவ்வொரு வரியாக என்ன செய்யணும், வாசித்து பழகணும், வாசிக்க தெரியணும், பாடம் வாசிக்க தெரியணும். ஓகேவா, நன்றி மாணவர்களே.